வெல்கம் டு லிட்டரி ஒர்க்ஸ். நான் உங்கள் நித்யா. இந்த வீடியோவில் நம்ம ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ரைட் பண்ண த வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்ற போயமை பற்றி பார்க்கலாம். இந்த போயம் பார்த்தீங்கன்னா த டெசர்டட் வில்லேஜ் அப்படின்ற போயம்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட், அதாவது ஒரு பாட்டு. த டெசர்டட் வில்லேஜ் அப்படின்ற போயம் வந்து எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜை பற்றின ஒரு போயம். அந்த வில்லேஜில் மக்கள் யாரும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் டீப் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதாவது அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. சம் ஃபினான்சியல் ரீசனுக்காக, நிறைய விஷயத்துக்காக வேற ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டதுனால அந்த வில்லேஜ் வந்து ஒரு பாலைவனம் மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வில்லேஜை பற்றி பேசுகிற போயம் தான் இந்த டெசர்டட் வில்லேஜ். அதுலேருந்து எடுக்கப்பட்ட இந்த போயம் த வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர். இந்த போயம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அதே வில்லேஜில் இருந்த ஒரு ஸ்கூல் மாஸ்டரை பற்றி சொல்கிற ஒரு போயம். இப்போ நம்ம போயம் லைன்ஸ் பார்த்தலாம். ஆத்தர் வந்து பிகினிங்லேயே எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வேலியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த வேலி எங்கே இருக்குன்னா, நம்ம ஸ்கூல் மாஸ்டர். இந்த போயம் யாரை பற்றினது, ஸ்கூல் மாஸ்டரை பற்றின ஒரு போயம். ஸோ அந்த ஸ்கூல் மாஸ்டர் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு வேலி தான், அதை கிராஸ் பண்ணி தான் அந்த ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அந்த வேலி ஃபுல்லாக அப்படியே பூக்கள் பூத்துருக்கு. அங்கே வளர்ந்துருக்க செடி கொடிலாம் அப்படியே பயங்கரமாக அடர்ந்து கரடு முரடாக அந்த செடிலாம் வளர்ந்துருக்கு. அதில் பூத்திருக்க பூக்களும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அது அன்ப்ராஃபிட்டபிளி கே அப்படின்றார். அதனால் எந்த யூஸுமே இல்லை அந்த பூக்கள்னால. ஈவன் அந்த பூவை பார்த்து யாரும் சந்தோஷப்பட்டு அதை வர்ணிக்கிறதுக்கு, அதாவது அந்த அழகை ரசிக்கிறதுக்கு கூட யாரும் அங்கே இல்லை. ஸோ எந்த வகையிலுமே யூஸ் இல்லாமல் பூத்துருக்கு, அது அன்ப்ராஃபிட்டபிள் கே அப்படின்னு சொல்லி அந்த வேலியில் பூத்திருக்க பூக்களை பற்றி சொல்கிறேன். அந்த வேலியோட முடிவில் தான் ஒரு நாய்ஸி மேன்சன் இருக்குது. அந்த நாய்ஸி மேன்சன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் தான், ஸ்கூலில் தான் நாய்ஸி மேன்சன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த ஸ்கூலில் தான் இந்த போயமோட ஹீரோவான த வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்க குழந்தைகள் ரொம்ப நாட்டியாக ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ஸ்கூல்லேருந்து எப்போவுமே சத்தம் ரொம்ப கலகலப்பாக இருக்க அந்த சத்தம் வந்துட்டே இருக்கனால அந்த ஸ்கூலில் நாய்ஸி மேன்சன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஆத்தர். இப்படிப்பட்ட ரொம்ப நாட்டியாக ரொம்ப சுட்டித்தனமாக இருக்க இந்த குழந்தைங்களை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு திறமை கொண்டவர் தான் நம்ம ஹீரோ த வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர். பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். பார்க்குறதுக்குமே ரொம்ப அவரோட லுக் பார்த்தீங்கன்னா ஹாஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆத்தருக்குமே ஐ நோ ஹிம் வெல் அப்படின்றாரு. நம்ம ஆத்தர் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்துக்குமே அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியுமா. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு அந்த ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்கிற பசங்களுக்கும் அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும், அந்த ஸ்கூலுக்கே வராத பசங்களுக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கூலுக்கு வராமல் போனதுக்கு ரீசன் இவராக கூட இருக்கலாம். ஏன்னா இவரோட அந்த ஸ்ட்ரிக்ட்னாலேயே நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே ஸ்கூலை கட் அடிச்சுட்டு பசங்க சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் எப்படி அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்லா தெரியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன், ரொம்ப ஹார்ஷாக இருக்க ஒரு பர்சன். எல்லாரும் ஒபீடியண்ட்டாக டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்கூல் மாஸ்டர் தான் நம்ம வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர். அதே மாதிரி அந்த ஸ்கூலில் இருக்க பசங்களுமே ரொம்ப நல்ல திறமைசாலியான பசங்க தான். ஏன்னா நம்ம ஸ்கூல் மாஸ்டரோட ஃபேஸை வச்சு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எப்படி போகும், என்ன மிஸ்ஃபார்ச்சுன் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே கெஸ் பண்ணிடுவாங்களாம். அவரோட ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ், அறிகுறிகளை வச்சு நமக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே பசங்க கெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சார் வந்து இன்னைக்கு அவரோட ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப கோபமாக தெரியுது. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஜாலியாக போக போகுதா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டினாலும் நமக்கு நல்ல அடி பூசை வந்து கிடைக்க போகுதா அப்படிங்கிறத வந்து அவரோட ஃபேஸ், மார்னிங் ஃபேஸ் பார்க்கும்போதே இன்னைக்கு நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கும், நல்ல பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருப்போம், அடி ஏதாவது சின்ன விஷயத்தில் மாட்டினாலும் நம்ம செத்தோம் இன்னைக்கு அப்படின்றதெல்லாமே மார்னிங் அவரோட ஃபேஸை பார்க்கும்போதே முடிவு பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிவு பண்ணிடுவாங்க அந்த டே ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. கிளாஸ் எப்பவுமே இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லேயே தான் போயிட்டு இருக்குமா அப்படின்னு அப்படின்னு கிடையாது. நம்ம சார் வந்து, அதாவது மாஸ்டர், நிறைய ஜோக்ஸும் சொல்வாரு, அதை கேட்டு பசங்க நல்லா சிரிக்கவும் செய்வாங்க. சம்டைம்ஸ் அவரோட ஜோக்ஸ் வந்து காமெடியா இல்லைனாலுமே பசங்க சிரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சாரை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதே சமயம் அவரோட ஃபேஸில் சின்னதாக ஏதாவது சேஞ்சஸ் எகைன் வந்துருச்சு அப்படின்னாலும், அதாவது அவர் முறைக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலும், இம்மிடியேட்டாக அந்த இன்ஃபர்மேஷனை கிளாஸில் இருக்கிற மற்ற பசங்களுக்கும், யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாலும் மற்ற பசங்களுக்குமே காதில் விஸ்பர் பண்ணி, அதாவது மெல்லமாக காதில் குசு குசுன்னு பேசுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெல்லமாக காதில் விஸ்பரிங் பண்ணியே
ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. இவர் எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது. இவருக்குள்ள ஒரு கைண்ட்னஸும் இருக்குது. இவர் ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னா பசங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸ்கூல் பசங்கள்லாம் எப்படி இவரை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி அந்த ஊர் வில்லேஜஸ் அந்த ஊரில் இருக்க மக்களுமே இவரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவரை என்னென்ன நினைக்கிறாங்க, இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இவர் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவர், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லேயும் ரொம்ப நல்ல திறமையான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்டை மெஷர் பண்ணுற ஒர்க்கும் இவருக்கு நல்லா தெரியும். இவர் ஈஸியாக லேண்டையும் கரெக்டாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் வெதரை பற்றின நாலேஜும் இவருக்கு இருக்கு. அதாவது எப்போ மழை பெய்யும் புயல் வரும் இந்த மாதிரி முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கால்குலேஷனை கூட இவரால் ஈஸியாக போட்டு முடியும் அப்படின்னு அந்த வில்லேஜஸ் எல்லாமே ரொம்ப நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நல்ல பேச்சு திறமையும் இருக்குது. ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு வந்தாலே ரொம்ப நல்லா ஆர்கியூ பண்ணுற திறமையும் இவருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்க ஒரு பார்சன்னா ஒரு கிளர்ஜி மேனு சொல்லலாம், அதாவது மத குரு. ஸோ அவங்களும் கொஞ்சம் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அவரோடையுமே இவர் நிறைய ஆர்கியூமெண்ட்டில் வந்து என்கேஜ் ஆகியிருக்காரு. அப்படி ஆர்கியூ பண்ணும்போது இவர் நம்ம ஸ்கூல் மாஸ்டர் கொஞ்சம் டிஃபீட் ஆகிற மாதிரி இருந்தாலும் இவரோட பேச்சு திறமையால் ஸ்டில் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பார். இவர் ஆர்கியூ பண்ணும்போது நம்ம ஸ்கூல் மாஸ்டர் ஆர்கியூ பண்ணும்போது ரொம்ப லவுடாக அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான சவுண்டை பார்க்குற வில்லேஜஸ் எல்லாமே அவரை சுற்றி நின்றுட்டு எப்படி பேசுகிறாரு பாருங்களேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக அப்படியே அட்மையர் ஆகி அவரோட பேச்சையே அப்படியே கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருப்பாங்களாம் வில்லேஜஸ். அவர் பேசுறதை பார்க்க பார்க்க அந்த வில்லேஜஸ்க்கு எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குமா, இவ்வளோ ஒரு ஸ்மால் ஹெட்ல இப்படி நாலேஜபிளான ஒரு பிரெயினா, இந்த சின்ன மண்டைக்குள்ள இவ்வளோ அறிவார்ந்த ஒரு மூளையா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட அந்த வில்லேஜஸ் எல்லாம் இவர் பேசும்போது பார்த்துட்டே இருப்பாங்களாம். பட் இது எல்லாமே வந்து ஒரு பாஸ்ட் தான். இப்போ அந்த ஸ்கூல்ல யாரும் இல்லை, நம்ம ஸ்கூல் மாஸ்டரும் அங்கே இல்லை, ஈவன் வில்லேஜஸுமே அங்கே கிடையாது. நம்ம போயிட்டுக்கு இது எல்லாமே ஒரு மெமரிஸாக தான் இருக்கு. அண்டு நம்ம வில்லேஜஸும் நம்ம ஸ்கூல் மாஸ்டரை மறந்தும் போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு சேட் நோட்டோட இந்த போயமை வந்து முடிக்கிறாரு. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.